வணக்கம். தீபாவளி என்றாலே சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரின் மனதிலும் ஒரு குதூகலம்தான். தீபாவளி, தீபம் என்றால் விளக்கு, ஆவலி என்றால் வரிசை என்றும் பொருள்படும். வீட்டில் வரிசையாக விளக்கை ஏற்றி நம் வீட்டிலுள்ள இருட்டை நீக்கவே வந்த கொண்டாட்டம்தான் இந்த தீபாவளி. இதன் அர்த்தம் வீட்டில் உள்ள இருட்டை மட்டுமல்ல, மனிதர்களின் உள்ளத்தில் படிந்துள்ள கோபம், பொறாமை, அகங்காரம், கவலை, துரோகம், வஞ்சம் போன்ற தீய எண்ணங்களின் இருட்டையும் எரித்துவிட வேண்டும் என்பதே இந்த தீபாவளி கொண்டாட்டம் பறைசாற்றுகிறது. அவ்வகையில் தீபாவளியின் கொண்டாட்டத்திற்கு வாங்கக்கூடிய பொருட்களில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம். உங்கள் குடும்பத்தினர்களின் தேவையை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். தீபாவளிக்கு நீங்கள் ஷாப்பிங் செய்ய திட்டமிட்டால் முதலில் உங்கள் குடும்பத்தினர்களுக்கு என்ன தேவை, என்ன தேவை இல்லை என்று புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இப்படி செய்தால் மட்டுமே உங்களால் சரியாக திட்டமிட்டு உங்கள் பட்ஜெட்டுக்குள் பொருட்களை வாங்க முடியும். இல்லையென்றால் நீங்கள் வாங்கும் பொருட்கள் வீணாகி விடக்கூடும். இதனால் செலவுகள் மட்டுமே மிஞ்சும். ஆகவே திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக முக்கியம். சரி, இனி தீபாவளி என்ற அவசியம் வாங்கக்கூடிய இரு பொருட்கள் என்ன என்று இந்த பதிவில் பார்ப்போம். சமையலுக்கும் வழிபாட்டிற்கும் முக்கிய இரு கண்களாக திகழும் உப்பு மற்றும் மஞ்சள் தூள் மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான மற்றும் செல்வ கடவுளான அவர் வாசம் புரியும் இடமாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த மங்களகரமான தீபாவளி நன்னாளில் மங்கள அம்சம் பொருந்திய இந்த இரு பொருட்களை மட்டும் வாங்குங்கள் போதும், என்றும் உங்களின் வாழ்வில் வற்றாத செல்வம் வந்து சேரும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சார்வரி வருடம், ஐப்பசி மாதம் 26ஆம் நாள், ஆங்கிலம் 11 நவம்பர் 2020, புதன்கிழமை, கிருஷ்ணபக்ஷம், தேய்பிரை. இன்று ஏகாதசி திதி, இரவு 8:53 வரை, பின் துவாதசி திதி. இன்று பூரம் நட்சத்திரம், அதிகாலை 2:57 வரை, பின் உத்திரம் நட்சத்திரம். இன்று சித்த யோகம், அதிகாலை 2:57 வரை, பின் அமிர்த யோகம். சூரிய உதயம் காலை 6:11. இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 11:15 முதல் 12 வரை மற்றும் மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம், நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. சூலம் வடக்கு, சூலம் பரிகாரம் பால். இன்றைய சிறப்பு, இன்று ஏகாதசி, இன்று சுபமுகூர்த்தம். இன்றைய புதன்கிழமையில் ஸ்ரீ துளசி மாதா, பெருமாள், தன்வந்திரி பகவான், நவகிரக புதன் பகவான் ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக நடந்தேறும். நண்பர்களின் அனுகூலமும் இன்று உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், இன்று உடல்நல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சிறு நோய்கள் வரலாம், அல்லது உடல் ரீதியாக வலிகளும் இன்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடினமான வேலைகளை செய்யும் போது மிகுந்த எச்சரிக்கை அவசியம். கூர்மையான பொருட்களை பயன்படுத்தும் போது இன்று கவனமுடன் செயல்படுங்கள். உங்கள் மனதை பாதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், இன்று திடீர் பயணங்கள் இருக்கும். ஒரு சிலர் உங்களுக்கு வரவேண்டிய பணம் இன்று வருவதற்கு சற்று காலதாமதமாக வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். நான்காவதாக கடகராசிக்காரர்களுக்கு, இன்று வேலை பளு அதிகரிக்கும். இன்று அதிக வேலை பளு இருப்பதனால் வேலைகளை பொறுமையுடன் செய்வது சிறப்பு. ஒரு வேலையை பலமுறை செய்ய வேண்டிய நிர்பந்தங்களும் இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஐந்தாவதாக சிம்ம ராசிக்காரர்கள், இன்று பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதால் மனம் நிம்மதி பெறும். உங்களின் அவசரமான நேரத்தில் சிறிது நேரம் ஒதுக்கி வெளியே குடும்பத்தினருடன் சென்று பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள். பண சேமிப்பில் கவனம் செலுத்தவும்.
ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள் நண்பர்களுடன் நேரத்தை நன்கு செலவிடுவீர்கள். ஆனால் வாகனம் ஓட்டும்போது கூடுதல் கவனமாக இருங்கள். உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்கள். நீங்கள் நினைத்தது போல ஒரு சில விஷயங்கள் இன்று நடக்காது. ஆனால் இறுதியாக உங்கள் துணையுடன் அழகான பொழுதை கழிப்பீர்கள். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் இன்று புதிய பொருள் ஒன்று கிடைக்க உள்ளது. இது விலை உயர்ந்த பொருளாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பொருளாகவும் இருக்கலாம். இன்று கிடைக்கப்பெறும் பொருளால் உங்களுக்கு லாபம் ஏற்படும். இன்று உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, புதிய வியாபார வாய்ப்பு உங்களை தேடி வரும். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று நல்ல செய்தி ஒன்று காத்திருக்கிறது. இந்த நல்ல செய்தி நிச்சயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இன்றைய நாளில் வெளி நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது சற்று கவனம் தேவை. பணம் விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள் வாகன வகையில் ஆதாயம் உண்டு, தனவரவு இருக்கும். இன்று பண விஷயத்தில் அவசியம் கவனம் தேவை. வரவு இருக்கும், அதே போல சேமிப்பையும் சற்று அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்காலத்திற்கு நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். செய்து முடிக்க வேண்டும் என்று எண்ணிய வேலையை இன்று செய்து முடிப்பீர்கள். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இன்று உங்களுக்கு வரும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள் வீண் கவலைகளை விட்டுவிட்டு தைரியமுடன் செயல்படுங்கள். நிச்சயம் உங்களால் சாதிக்க முடியும். வீண் குழப்பங்களால் உங்களுடைய வேலை திறன்தான் பாதிப்படையும். பன்னிரண்டாவதாக மீனராசிக்காரர்களுக்கு இன்று தனவரவு உண்டு. இன்று கிடைக்கப்பெறும் வருமானத்தை கொண்டு உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ செலவு செய்வீர்கள். சரி வியூவர்ஸ், தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்து விடுங்கள். இல்லையென்றால் இந்த உலகம் உங்களை புதைத்துவிடும். தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். வழிபாட்டு முறையினை பற்றியும், பூஜை செய்வது எப்படி, பூஜைக்கான பலன்களை பற்றியும் இந்த காணொளியில் உங்களுடன் நாங்க பகிர்ந்து கொள்ள போறோம். நம்முடைய வழிபாடுகளில் பசுமாட்டிற்கு ஒரு உயரிய தெய்வீக ஸ்நானம் கொடுக்கப்பட்டுள்ளது. கோமாதா வழிபாடு என்பது வழிபாடுகளில் மிகவும் புனிதமான வழிபாட்டினை சொல்லப்படுகிறது. இதற்கு முன்பு கோமாதா வழிபாட்டினை நீங்க